அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான எக் பன்னீர் ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் பாக்ஸ்ன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸ்டஃபிங் வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் அன்புகுடில் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க தேவையான பொருட்கள் என்ன பார்த்துலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஊறட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த மாவை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு 2 பீசஸ் கிடைக்கும். இதை நீங்கள் கோதுமை மாவுலேயும் ட்ரை பண்ணலாம். இப்போ இது போல் தரட்டிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு தரட்டுறா போலே தான். இதில் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம தரட்டும் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இது போல் தரட்டிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்து மேலே அப்ளை பண்ண போகிறோம். இது போல் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்ளை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை மடித்து தரட்டி இன்னொரு ஸ்பூன் எடுத்து நம்ம ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதை திரும்பவும் மடித்து நம்ம சப்பாத்தி மாவு தரட்டுறப்பிலே தரட்டுக்கலாம். இது ஷேப் முக்கியம் இல்லை, பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா பஃப்னு எழும்பி வரும். இது போல் தரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு ரெடியாக இருக்குது. நம்ம ஸ்டஃபிங் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள் ஒரு பேன் வச்சு அதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். அதில் நீலவாக்கில் கட் பண்ணி வச்ச பன்னீரையும் சேர்த்துக்கலாம். பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆகும், நல்லா கிறிஸ்பும் கிடைக்கும். அந்த டைமில் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது போல் கிடைக்கும். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் கோசு நீலவாக்கில் கட் பண்ணது, கேரட், குடமிளகாய், சிவப்பு கலர், அப்புறம் பச்சை கலர், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் நம்ம தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே கரம் மசாலா 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். கம்மியாக தான் சேர்க்குறேன் நான். பன்னீர் இது போல் நீலவாக்கில் கட் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குடைமிளகாய் கோசு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக புளிப்பு சுவைக்காக லெமன் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் கொஞ்சமாக ட்ராப்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எக்கை ரெடி பண்ணிக்கலாம். முட்டை வந்து 3 முட்டையை உடச்சி எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் தேவையான அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தோசை தவா வச்சு அதில் சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிங்க, நல்லா எழும்பி வருது பாருங்கள். அதாவது அந்த மடிப்பு மடிப்பாக மடித்து நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். 2வது பக்கமும் திருப்பி போட்டு ஆயில் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா கரைஞ்சி போயிடும். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை ஊற்றிக்கலாம். இப்போ இது 2வது பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ உள்ளே வெந்துட்டுருக்கு முட்டை. முட்டை இருக்கிற பக்கம் தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை 2ஆக டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 2 பீசஸ் கிடச்சது இல்லை, அதனால் இது 1 ரோல். அப்படியே நம்ம இதை ரோல் பண்ணிக்க வேண்டியது தான்.
டூத்பிக் ஸ்டிக் இருந்தால் நம்ம அதை வந்து இதில் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம், குத்தி வச்சுக்கோங்க. நான் செஞ்ச குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 2 குவான்டிட்டி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் இதை டபுள் பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட்டை. இப்போ ரொம்ப டேஸ்டான நம்ம எக் பன்னீர் ரோல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அன்புக்குடில் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் ஸ்மைலிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.